வெல்கம் டு ராஜஸ் கிளாஸஸ் ஸோ விதைகள் சீரியஸில் பீரியட் டேபிள் செகண்ட் பார்ட் பார்க்கலாம் ஸோ ஆல்ரெடி ஃபஸ்ட் பார்ட்லேயே பீரியட் குரூப் என்னன்னு பார்த்தாச்சு அதில் எத்தனை எத்தனை பீரியட்ஸ் இருக்குது எத்தனை குரூப்ஸ் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்தாச்சு சரிங்களா ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அதை கிளாஸிஃபை பண்ணுறாங்க சரிங்களா பிகாஸ் ஆஃப் எதர் பேஸ் பண்ணி பேஸ்ட் அப்பான் த எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் எலக்ட்ரான் பங்கீடு மூலம் அதை கிளாஸிஃபை பண்ணுறாங்க ஸோ அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு ஒன் அண்ட் டூ இந்த ரெண்டு குரூப்பை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா அல்கலின் மெட்டல்ஸ் அல்கலின் எர்த் மெட்டல்ஸ் அப்படின்றதா ப்ரீவியஸ் வீடியோஸில் நம்ம பார்த்தோம் ஸோ இது ரெண்டு தான் நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க எஸ் பிளாக் எலமெண்ட்ஸ் சரிங்களா தென் 3 to 12 சரிங்களா ஸோ 3 to 12 ட்ரான்சிஷன் எலமெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம்ல ஸோ அந்த ட்ரான்சிஷன் எலமெண்ட்ஸை தான் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா டி பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் டி பிளாக் எலமெண்ட்ஸ் தென் 13 to 18 நம்ம பி பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம் சரிங்களா எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ் என்னன்னா இந்த டி பிளாக் எலமெண்ட்ஸ் என்ன சொல்லியிருக்கோம் ட்ரான்சிஷன் மெட்டல்ஸ் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் ட்ரான்சிஷன் அப்படின்னு மெட்டல்ஸ் போயிருக்கோம் ட்ரான்சிஷன்னா இடைநிலை ட்ரான்சிஷன் எலமெண்ட்ஸ் இடைநிலை தனிமங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ அந்த இடைநிலை தனிமங்களுக்குள்ள உள்ள ஒரு இடைநிலை தனிமங்கள் இருக்கிறதுனால இதை தான் நம்ம தமிழில் உள் இடை தனிமங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க இன்னர் ட்ரான்சிஷன் எலமெண்ட்ஸ் சரிங்களா ஸோ அது ரெண்டும் தான் நம்ம என்ன பண்ணுவோம் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ் ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா இந்த எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ் எதுலேருந்து ஆரம்பிக்குது எதில் முடியுது அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுக்கணும் ஓகேங்களா ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எந்த வரிசை 57 to 71 இது வந்து லாந்தனம் அப்படின்னு சொல்கிறாங்க லாந்தனைடு தொகுதி அப்படின்னு சொல்கிறாங்க லாந்தனைட் தொடர் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா தென் நெக்ஸ்ட் வந்து 89 to 103 89 to 103 ஸோ இது ரெண்டையும் சேர்த்து தான் நம்ம என்ன சொல்கிறோம் எஃப் பிளாக் எலமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் சரிங்களா இன்னர் ட்ரான்சிஷன் எலமெண்ட்ஸ் உள் இடை தனிமங்கள் அப்படின்னு சொல்கிறது ஸோ எந்த எலமெண்ட்லேருந்து என்ன எலமெண்ட் வரையும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்த்துக்கணும் ஸோ அதோடைய அட்டாமிக் நம்பர் தெரிஞ்சு வச்சுக்கணும் ஸோ இப்போ நம்ம அட்டாமிக் நம்பர் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்டுக்கு வருவோம் ஸோ இதில் கொஞ்சம் தப்பாக கொடுத்துருக்காங்க என்ன அப்படின்னா அட்டாமிக் நம்பர் எந்த இடத்துல போடணும் அப்படிங்கிற ஒரு முறை இருக்குது ஸோ அந்த தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா இப்போ ஒரு எலமெண்ட் எடுத்துக்கிடுவோம் ஸோ எனி எலமெண்ட்ஸ் எக்ஸின்னு நான் வச்சுக்கிறேன் எந்த எலமெண்ட்டும் நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அந்த எலமெண்ட்டில் அட்டாமிக் நம்பர் எப்பயுமே நம்ம கீழே தான் போடணும் பாட்டமில் போடணும் சரிங்களா ஜெட்னா அட்டாமிக் நம்பர்னு அர்த்தம் ஸோ மாஸ் நம்பரை எப்பயுமே மேலே தான் போடணும் ஸோ வாடி மும்பை அட்டாமிக் நம்பர் வாடி மும்பை மாஸ் நம்பர் அட்டாமிக் நம்பர்னா நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் ஒரு அணுவில் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸ் அல்லது நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸோட எண்ணிக்கை தான் நம்ம என்ன சொல்லுவோம் அட்டாமிக் நம்பர்னு சொல்லுவோம் மாஸ் நம்பர்னா என்னன்னா உட்கருவில் உள்ள நியூக்ளியன்ஸ் நியூக்ளியன்ஸ் மீன்ஸ் ப்ரோட்டான் பிளஸ் நியூட்ரானோட எண்ணிக்கையை தான் நம்ம என்ன சொல்லுவோம் மாஸ் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம் சரிங்களா ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா கார்பன் எடுத்துக்கலாம் கார்பனில் கீழே தான் போடணும் 6 இது அட்டாமிக் நம்பர் அதோடைய மாஸ் நம்பர் 12 சரிங்களா ஸோ இந்த 6 தான் நம்பர் ஆஃப் அந்த கார்பன் ஆட்டமில் இருக்கிற ப்ரோட்டானோட எண்ணிக்கை எத்தனை அப்படின்னா 6 சரிங்களா அதே மாதிரி அதில் இருக்க எலக்ட்ரானோட எண்ணிக்கையும் 6 தான் அப்போ இங்கே வந்து வருதுனா ப்ரோட்டான் பிளஸ் நியூட்ரானோட எண்ணிக்கை தான் இந்த 12 சரிங்களா எப்போயுமே சிம்பிள் இப்படி தான் போடணும் இது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சிம்பிள் இப்படி தான் ரெப்ரசென்ட் பண்ணணும் ஓகேங்களா ஸோ இப்போ நம்ம பீரியட் டேபிள் வந்துடலாம் ஸோ எஸ் பிளாக் பி பிளாக் எஃப் பிளாக் அண்ட் டி பிளாக் அப்படின்றத நம்ம பார்த்தாச்சு தென் அதுக்கடுத்து இதை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னா மெட்டல்ஸ் நான் மெட்டல்ஸ் அண்டு மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எலமெண்ட்ஸை 118 எலமெண்ட்ஸு மெட்டல்ஸ் நான் மெட்டல்ஸ் மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பிரிச்சிருப்போம் சரிங்களா ஸோ அப்போ அந்த வகையில் பிரிக்கும் போது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மெட்டல்ஸ் நான் மெட்டல்ஸ் மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மெட்டல்ஸ்னால் என்ன அப்படின்னா உலோகங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க நான் மெட்டல்னால் அலோகங்கள் மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னா உலோக போலிகள் அப்படின்னு சொல்கிறது அதோடைய கேரக்டரிஸ்டிக்கை பேஸ் பண்ணி ஃபிசிக்கல் ஸ்டேட்டை பேஸ் பண்ணி மேக்ஸிமம் மெட்டல் பார்த்தோம் அப்படின்னா சாலிட் ஸ்டேட்டாக இருக்கும் மேக்ஸிமம் மெட்டல்ஸ் ஒன்லி ஒன் மெட்டலை தவிர மற்ற எல்லா மெட்டல்ஸுமே சாலிட் ஸ்டேட்டு தான் ஸோ அந்த ஒன்லி ஒன் மெட்டல் எது அப்படின்னு கேட்பாங்க ஸோ மெர்க்குரி மெர்க்குரி இஸ் ஒன்லி லிக்விட் மெட்டல் நீர்ம நிலையில் உள்ள ஒரே உலோகம் எது அப்படின்னு கேட்டால் மெர்க்குரி தமிழில் பாதரசம் அப்படின்னு சொல்கிறாங்க அதோட அட்டாமிக் நம்பர் 80 ஞாபகம் வச்சுங்க ஸோ ஹச்ஜி அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது வந்து ஒரு லத்தீன் வேர்லேருந்து நம்ம எடுத்திருப்போம் ஹச்ஜினா ஹைட்ராஜியம் அப்படிங்கிற ஒரு லத்தீன் வேர்லேருந்து ஹச்ஜி நம்ம எடுத்திருப்போம் அதோடைய நேம் என்ன அப்படின்னா மெர்க்குரி பாதரசம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் இருக்கிறது ஃபுல்லாமே லெஃப்ட் ஹேண்ட் சைடு எல்லாமே மேக்ஸிமம் மெட்டல்ஸாக இருக்கணும் ஐ மீன் எஸ் டியில் பார்த்தோம் அப்படின்னா மேக்ஸிமம் மெட்டல்ஸாக இருக்கும் பி பிளாக் எலமெண்ட்ஸில் ஃபுல்லாமே பார்த்தோம் அப்படின்னா நான் மெட்டல்ஸும் மெட்டலாய்ட்ஸும் கலந்துருக்கும் ஸோ ரொம்ப முக்கியமானது மெட்டலாய்ட்ஸ் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சாகணும் ஸோ மெட்டலாய்ட்ஸ் பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது போரான் இந்த க்ரீன் கலர் தெரியும்னு நினைக்கிறேன் ஸோ நான் கூட ஹைலைட் பண்ணி கேட்குறேன் போரான் சிலிக்கான் ஆர்சனிக் டெல்லூரியம் பொலோனியம் ஆன்டிமனி ஜெர்மானியம் அண்டு போரானோட முடியும் ஸோ இதெல்லாம் நம்ம என்ன சொல்கிறோம் அப்படின்னா மெட்டலாய்ட்ஸ் சொல்லுவோம் மெட்டலாய்ட்ஸ் மீன்ஸ் என்ன அப்படின்னா மெட்டலும் நான் மெட்டலும் கலந்தது தான் அந்த ரெண்டு கேரக்டரும் சேர்ந்தது தான் நம்ம மெட்டலாய்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ரொம்ப முக்கியமான மெட்டலாய்ட்ஸ் அதை மட்டும் தான் அதனால தான் இதை ஹைலைட் பண்ணி காமிச்சேன் இதில் இருந்தால் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் அடிக்கடி வருது என்ன அப்படின்னா சிம்பிளாகவே கேட்குறாங்க ஆர்சனிக்கோட சிம்பிள் என்ன டெல்லூரியமோட சிம்பிள் என்ன ஆன்டிமனியோட சிம்பிள் என்ன அப்படிங்கிறது தான் நம்மளுக்கு எஸ்எஸ்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிறைய கொஸ்டின் கேட்குறாங்க அதேமாரி டங்ஷன் கேட்குறாங்க ஆஸ்மியம் கேட்குறாங்க இதோட சிம்பிள்ஸ் எல்லாம் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும் சரிங்களா ஸோ இதோட கண்டினியூஸில் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ